வணக்கம் மக்களே, நான் உங்கள் அபினவ். இன்னைக்குரிய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெட்ஸ் வீடியோவில் கோய் ஃபிஷ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்குரிய வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்குரிய வீடியோவில் முதல்ல நம்ம வந்து கோய் ஃபிஷ்ஷோட கேர் பற்றி பார்ப்போம். கோய் ஃபிஷ்ஷோட கேருக்கு வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு ஆக்சிஜன் மோட்டர் தேவையானா இல்லை, ஏன்னா இது ஏர்லேருந்தே ஆக்சிஜனாக ப்ரீத் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு விஷயம் இதோட டேங்க்மெயின்ஸ். இதோட டேங்க்மெயின்ஸ்னு பார்க்கும்போது ஷார்க்கை இது கூட விடக்கூடாது, ஏன்னா ஜெனட்டிக்கலாக டிஃப்ரென்ஸ் வர்றதுனால ஷார்க்கோட இந்த ஃபிஷ் போய் அடிக்கடி சண்டைப்படும். அதுக்கு இதோட என்ன ஃபிஷ்ஷை விடலாம்னா, கோல்டு ஃபிஷ்ஷோட நல்லாவே சுட்டோம். கோல்டு ஃபிஷ்ஷோட ஒரு உயிர் நண்பன்னே இந்த மீனை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதோட ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டை பற்றி பார்த்தோம்னா, இது 20 ரூபாயிலேருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் இதோட ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, ஜப்பானில் இதை வந்து தலைமுறை தலைமுறையாக வளர்க்குறாங்க, ஏன்னா இதோட ஒரு மீனோட லைஃப் ஸ்பேன் 200 வருஷம் இருக்கும். ஆமாம், 200 வருஷம்தான். இந்த மீன் 200 வருஷம் இருக்கிறதுனால அப்பா, பையன், தாத்தா, பேரன்னு மாற்றி மாற்றி இந்த மீனை ஜப்பானில் வளர்த்துட்டே இருப்பாங்களாம். கடைசியாக இது இறக்கும் போது வந்து அதை ஒரு பெரிய பூஜை மாதிரி பண்ணி அங்கே கொண்டாடுவாங்களாம். நெக்ஸ்ட்டு இதோட கேர்லாம் பார்த்துனோம். இதோட ஃபுட்டு வந்து, இது வாய் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால எது வேணால் போடலாம், அதாவது பெல்லட்ஸு, ஃப்ளேக்ஸு, ஓட்ஸு, கார்ன் எது வேணால் போடலாம், எல்லாமே சாப்பிடும். பிளட் வார்ம் சாப்பிடும். நெக்ஸ்ட்டு இதோட முக்கியமான குறிப்பு என்னென்னா, இது வாயை விட சின்னதாக இருக்க மீன் இது கூட விடக்கூடாது, ஏன்னா இது அப்படியே முழுங்கிரும். அண்டு வந்து இது ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷும் கிடையாது, ஆனால் வாயை விட சின்னதாக இருக்க மீனை போய் முழுங்கிரும். இந்த ஃபிஷ்ஷோட ப்ரீடிங் பற்றி பார்த்தோம்னா, இதை வந்து நம்ம ப்ரீட் பண்ண முடியாது, ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணி ப்ரீடிங் சைஸ்லேயே வாங்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அதை ப்ரீட் பண்ண முடியும். இதை ஹேண்ட் ப்ரீடிங் மட்டும்தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஜப்பானில் வந்து நிறையா வளர்க்குறாங்கன்னு சொன்னால, ஜப்பானில் உள்ள எல்லா கோயில்லையுமே கண்டிப்பாக இந்த ஃபிஷ்ஷுக்குன்னு ஒரு பாண்ட் வச்சு இதில் ஒரு 1000 ஃபிஷ்ஷு வச்சுருப்பாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். பை.